ஹாய் கைஸ், வணக்கம். பெருங்கலத்தூர் ஃப்ளைஓவர் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெருங்கலத்தூர் ஃப்ளைஓவர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஃப்ளைஓவர் ஆம் இருக்குது. அதில் 2 ஃப்ளைஓவர் ராம் ஆல்ரெடி பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை டைரக்ஷன் போகிற அந்த ஃப்ளைஓவர் ராம் 2022 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பெருங்கலத்தூர் ரயில்வே கேட்டை கிராஸ் ஓவர் பண்ணி டுவர்ட்ஸ் ஸ்ரீனிவாசா ராகவ ஸ்ட்ரீட் போகிற அந்த ஃப்ளைஓவர் ராம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வந்து சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரக்ஷன் அந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் ஆம் தான் ஒர்க் ஆல்மோஸ்ட் இப்போ கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்ரோச் ரேம்ப் ஒர்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது, அதுவும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ரி ரேம்ப் தாங்க பெருங்கலத்தூர் ஏரி கரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த என்ட்ரி ரேம்ப் ஸ்ரீராம் ஐடி கேட்வே பக்கத்தில் அந்த இடத்துல தான் வந்து முடியும். கிட்டத்தட்ட 832 மீட்டர் லென்த்து இந்த ஃப்ளைஓவராம் ஜிஎஸ்டி ரோட் போர்ஷனில் இருக்குது. ஒர்க் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வெறும் தார் ரோட் போகிற அந்த வேலை, லைட் இன்ஸ்டலேஷன், லேன் மார்க்கிங் அந்த ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீராம் ஐடி கேட்வே அந்த எக்ஸிட் ரேம்பில் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்க்கு ரீட்டைனிங் வால் வந்து அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி மேஜர் ஒர்க் எல்லாமே இந்த ஃப்ளைஓவர் ஆம்க்கு தேவையானது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் பெயிண்டிங் ஒர்க்கும் நடக்குது. அதே சமயத்தில் இந்த ஃப்ளைஓவர் இந்த பில்லர் பக்கத்தில் சர்வீஸ் ரோடு ஒர்க்கும் ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக இந்த ஃப்ளைஓவர் ஆம் அதாவது ஜிஎஸ்டி ரோட் சைடில் சென்னையிலேருந்து டூ செங்கல்பட்டு போகிற டைரக்ஷன் இந்த ஃப்ளைஓவர் ஆம் பொறுத்த வரைக்கும் மேஜர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அநேகமாக ஒரு மாதத்தில் எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மேபி ஜூலை எண்டு இல்லை ஆகஸ்ட்டில் இந்த ஃப்ளைஓவர் ஆம் வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் சென்டர் மீடியனில் வர எலிப்டிக்கல் ரொட்டேரி ரெண்டு இடத்துல வரும். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் லென்த் இருக்கும் அந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் ஒர்க்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சென்டரில் பார்க்குற அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிற போர்ஷன் தாங்க எலிப்டிக்கல் ரொட்டேரி. ஸோ இந்த பெருங்கலத்தூர் ஃப்ளைஓவர் போர்ஷனோட 4 ஆமையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சென்டர் பாயிண்ட்டாக தான் இந்த எலிப்டிக்கல் ரொட்டேரி வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீனிவாசா நகர் அதாவது அந்த பெருங்கலத்தூர் ரயில்வே கேட்லேருந்து வர வெஹிக்கல்ஸ்லாம் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரக்ஷன் போகணுன்னா இந்த ஃப்ளைஓவர் அந்த எலிப்டிக்கல் ரொட்டேரி ஃப்ளைஓவர் ஆம் யூஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளைஓவர் ஆம் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ மேஜராக அந்த எலிப்டிக்கல் ரொட்டேரி போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ளைஓவர் ஆம் வந்து திரும்புது. அதுதான் வந்து டுவர்ட்ஸ் காந்தி ரோட் சதானந்தபுரம் டைரக்ஷனில் போகிற ஃப்ளைஓவர் ஆம். இந்த ஃப்ளைஓவர் ஆம் வந்து கிட்டத்தட்ட 354 மீட்டர் லென்த் இருக்கும். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வெறும் டவுன் ரேம்ப் அந்த போர்ஷன் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அது ஏன் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் அதோட ரீசன் சொல்கிறேன். அந்த போர்ஷன் வந்து நான் தனியாக கவர் பண்ணியிருக்கேன், வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ இதுதான் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் பார்க்குற அந்த ஃப்ளைஓவர் ஆம் தான் டுவர்ட்ஸ் சதானந்தபுரம் போகிற டைரக்ஷன். இப்போது ஜிஎஸ்டி ரோடில் ஸ்ரீராம் ஐடி கேட்வே வரைக்கும் நடக்கிற அந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் ஆம் வந்து பார்த்துடலாம். இப்போ அந்த டைரக்டராக நடந்து போகிறேன். ஸோ இது வந்து அந்த எலிப்டிக்கல் ரொட்டேரி சென்ட்ரல் மீடியனில் ரெண்டாவது பார்க்குற எலிப்டிக்கல் ரொட்டேரி தான் இது. பட் வெஹிக்கல்ஸ்லாம் போகிற அந்த போர்ஷன் தான் செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை போகிற டைரக்ஷன் ஃப்ளைஓவர் ஆம், அதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போது எக்ஸ்டீரியரில் பெயிண்ட் ஒர்க் வந்து நடக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் டவுன் ரேப் எக்ஸாக்டாக அந்த ஸ்ரீராம் ஐடி கேட்வே டைரக்ஷனில் எண்டாவது அந்த போர்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ பெருங்கலத்தூர் ஏரி கரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃப்ளைஓவர் ஆம் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் அங்கே முடியும். லெஃப்ட் சைடில் பார்க்குற அந்த ஐரைஸ் அப்பார்ட்மெண்ட் தான் பார்க் 63 அப்பார்ட்மெண்ட். இந்த ஸ்ரீராம் ஐடி பார்க்குள்ளே மல்டிப்ளெக்ஸ் சினிமா தேட்டரும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பேனர் வச்சுருந்தாங்க. ஷாப்பிங் மால் வருமானு தெரியல, பட் கண்டிப்பாக மல்டிப்ளெக்ஸ் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிவிஆர் சினிமாஸ்க்கு அப்புறம் டுவர்ட்ஸ் தாம்பரம் செங்கல்பட்டு டைரக்ஷனில் இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் வரும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா, லெஃப்ட் சைடில் ரோடெல்லாம் கொஞ்சம் வந்து தோண்டி வச்சுருக்காங்க. மேபி இந்த இடத்துல சர்வீஸ் ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக. ஸோ இதாங்க இந்த டவுன் ரேம்ப் வந்து
ஸ்ரீராம் ஐடி கேட்வேயில் எண்டாகிற போர்ஷன் இது தான். இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேஜர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ரீராம் ஐடி கேட் அப்பார்ட்மெண்ட் டைரக்ஷனில் அந்த ரீடெய்னிங் வால் போர்ஷன் வந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸிட் ரேம்ப் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் ஸ்டார் ரோடு போடுறது, அந்த லைட் இன்ஸ்டலேஷன், வெளியில் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங், லேன் மார்க்கிங் ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி ஒரு மாதத்தில் இந்த டவுன் ரேம்ப் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளெக்ஸ் சினிமா தேட்டரோட அந்த பேனர் வியூ தான் பார்க்குறீங்க. ஸோ மோஸ்ட்லி இனிமேல் தான் இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க ஜிஎஸ்டி ரோடில் இந்த பெருங்கல்தூர் ஃப்ளைஓவர் ஆமோட ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட். ஆல்மோஸ்ட் மேஜர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரிமைனிங் பெண்டிங் ஒர்க்கும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க ஜிஎஸ்டி ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் காந்தி ரோட், அதாவது சதானந்தபுரம் டைரக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஃப்ளைஓவராம். இப்போ பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் மேஜர் ஒர்க் எல்லாம் இந்த ஃப்ளைஓவராம்லேயும் முடிஞ்சிச்சு. ஒரு 20% ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. எக்ஸாக்டாக அந்த எக்ஸிட் ரேம்ப் அந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிசிட்டி போர்டோட சப்ஸ்டேஷன் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்டேஷனை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணால் தான் எக்ஸிட் ரேம்ப் அந்த கிரவுண்ட் லெவல் போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால்தான் இந்த காந்தி ரோடில் நடக்கிற ஃப்ளைஓவராம் ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ ரீசெண்டாக தான் இந்த இடத்துலேருந்து இந்த இபியோட சப்ஸ்டேஷனை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கான நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன். ஹோப் அந்த நிதியை பயன்படுத்தி இந்த இடத்துலேருந்து இந்த இபி சப்ஸ்டேஷனை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான அந்த வேலையை வந்து உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறேன். ஸோ இதாங்க அந்த இபி சப்ஸ்டேஷன், நீங்கள் பார்க்குற அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணால் தான் அந்த எக்ஸிட் ரேம்போட கிரவுண்ட் லெவலோட கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு போர்ஷன் வந்து முடிக்க முடியும். ஸோ அதனால தான் ரொம்ப நாளாக இந்த ஃப்ளைஓவராம் வந்து ஒர்க் வந்து முடிக்காமல் இருந்தது. ஹோப் அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த ஃப்ளைஓவராம் வந்து கம்ப்ளீட் பண்ணி டிராஃபிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.